ஹலோ மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா காய்கறி ப்ரைஸ் லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. இன்றைக்கி காய்கறி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து 45 ரூபாவும், நெல்லிக்காய் வந்து 100 ரூபாவும், மக்காச்சோளம் வந்து 62 ரூபாவும், பீன்ஸ் வந்து 35 ரூபாவும், பீட்ரூட் வந்து 15 ரூபாவும், பாகற்காய் வந்து 35 ரூபாவும், கத்திரிக்காய் வந்து 25 ரூபாவும், கத்திரிக்காயிலேயே பெரிய கத்திரிக்காய் வந்து 79 ரூபாவும், கத்திரிக்காயிலேயே பச்சை கத்திரிக்காய் வந்து 30 ரூபாவும், பட்டர் பீன்ஸ் வந்து 90 ரூபாவும், முட்டைகோஸ் வந்து 8 ரூபாவும், கேப்சியம் ரெட் வந்து 99 ரூபாவும், குடைமிளகாயிலேயே பச்சை கலர் வந்து 30 ரூபாவும், கேரட் வந்து 15 ரூபாவும், காலிஃப்ளவர் வந்து 25 ரூபாவும், சௌச்சோ வந்து 12 ரூபாவும், கொத்தவரைக்காய் வந்து 55 ரூபாவும், தேங்காயிலே சின்ன தேங்காய் வந்து 36 ரூபாவும், பெரிய தேங்காய் வந்து 40 ரூபாவும், வெள்ளரிக்காய் வந்து 15 ரூபாவும், டபுள் பீன்ஸ் வந்து 99 ரூபாவும், முருங்கைக்காய் வந்து 100 ரூபாவும், பூண்டு வந்து 160 ரூபாவும், பூண்டுலேயே சின்ன பூண்டு வந்து 140 ரூபாவும், இஞ்சி வந்து 60 ரூபாவும், பச்சை பட்டாணி வந்து 80 ரூபாவும், பச்சை மிளகாய் வந்து 25 ரூபாவும், கருணை கிழங்கு வந்து 25 ரூபாவும், கோவைக்காய் வந்து 20 ரூபாவும், வெண்டைக்காய் வந்து 45 ரூபாவும், மாங்காய் வந்து 70 ரூபாவும், மரவள்ளி கிழங்கு வந்து 74 ரூபாவும், நூக்கல் வந்து 18 ரூபாவும், பெரிய வெங்காயம் வந்து 30 ரூபாவும், சாம்பார் வெங்காயம் வந்து 70 ரூபாவும், பெரிய வெங்காயம்லேயே வெள்ளை கலர் வந்து 75 ரூபாவும், பீர்க்கங்காய் வந்து 42 ரூபாவும், உருளைக்கிழங்கு வந்து 30 ரூபாவும், உருளைக்கிழங்குலேயே பேபி உருளைக்கிழங்கு வந்து 71 ரூபாவும், முள்ளங்கி வந்து 10 ரூபாவும், சேனை கிழங்கு வந்து 18 ரூபாவும், சேப்பக்கிழங்கு வந்து 55 ரூபாவும், புடலங்காய் வந்து 40 ரூபாவும், சுரைக்காய் வந்து 20 ரூபாவும், பெங்களூர் தக்காளி வந்து 25 ரூபாவும், லோக்கல் தக்காளி வந்து 20 ரூபாவும், வாழைப்பூ வந்து 12 ரூபாவும், வாழைத்தண்டு வந்து 12 ரூபாவும், பூசணிக்காய் வந்து 12 ரூபாவும். இதுதான் இன்றைய காய்கறி நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங்.